வணக்கம் இப்போ நாம் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி செவன்த் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென் ஃபைவ் ஆகுது நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இன்றைக்கி மார்க்கட் ஓப்பன் ஆன வகையிலேருந்தே ப்ரீவியஸ் ட்ரே அதாவது நேற்றே வந்து பார்த்திங்கன்னா செல் கால் வந்துச்சு அந்த ட்ரெண்ட் இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே கண்டினியூஸாக இருந்துச்சு மார்க்கட் இறங்கிக்கிட்டே இருந்தது ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு நல்லா பிரேக்கவுட்லாம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு டென் ஃபைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ நமக்கு பை கால் வந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டில் பைன்னு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணும் இது பையங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கிரீன் கலரில் வந்துடும் அது பக்கத்தில் என்ன பாயிண்டில் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் கால்ஸ் வந்து வந்துடும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு நிஃப்டியில் இப்போதைக்கு பைக் கால் வந்திருக்கு பேங்க் நிஃப்டியில் இன்னும் செல் கால் தான் இருக்குது ஸோ அதில் பைக் கால் வருதான் நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது மார்க்கெட் நல்லா கீழே போச்சு கீழே போனது ரெக்கவரி ஆகி இப்போ நமக்கு பைக் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டியில் பைக் கால் வந்திருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் த்ரீ ஆகுது மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு காட்டுறது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே இருக்க செகண்ட் டார்கெட் கீழே ரெட் கலர் லைனில் இருக்கல அது வந்து ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் கால்ஸ் இப்படி தான் உங்களுக்கு ஷோ பண்ணும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் ரெட் கலரில் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுச்சு இவ்வளோ நேரம் பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆனோன்னு அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு க்ரீன் கலரிலே தான் இருக்கும் ஒரு கேண்டில் ஒரு கலரில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த கலரில் ஃபிக்ஸ் ஆயிரும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னே சிம்பிளாக ஓகே இப்போ பையங் பையிங் ட்ரெண்ட் ஓபன் கலரில் ஓப்பன் ஆனாலே இன்னைக்கு ஃபுல்லாக பையிங் ட்ரெண்ட் தான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பை பண்ணலாம் ஸோ பை ட்ரெண்ட் வந்துருச்சு பை கால் வந்துருச்சு இன்னும் அதுக்கு கீழே தான் ட்ரேடிங் போகுது நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணல மார்க்கெட் வந்து அது பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ இது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ப்ரீவியஸ் டேலேருந்தே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே செல் கால் வந்துச்சு அது அப்படியே கண்டினியூஷனாக அப்படியே போய்கிட்டே இருந்தது இப்போ தான் பை கால் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ப்ரீவியஸ் டே செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி டூக்கு வந்துச்சு அது வந்து அந்த மொதல் கேண்டிலே அந்த வந்த அந்த ஒன் மினிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்லாம் ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பைக்கால் அது வந்து தேர்ட்டி ஃபோர் எயிட் நைன்ட்டி ஃபைவில் வந்துச்சு அது தேர்ட்டி ஃபோர் நைன் எயிட்டி டூ தான் டார்கெட்டு அது வந்து பை கால் வந்துட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அச்சீவ் பண்ணிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நேற்று போச்சு அதுக்கப்புறமா செல் காலை சேஞ்ச் ஆனது உடனே வந்து டார்கெட் ரீச் அவுட் ஆச்சு இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுக்கும் பை பண்ணலனா க்ரீன் கலர் கேண்டில்ஸில் வரும் செல் பண்ணலனா ரெட் கலர் கேண்டில்ஸில் வரும் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் அப்படின்ட்டு கம்ப்ளீட் கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜெனரேட் ஆகி கொடுத்துட்டே தான் இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் டிட்டייל தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ உங்களுக்கு நாங்க ஆப்ஷன்லயே ஷோ பண்றோம் உங்களுக்கு ஆப்ஷன்லயே இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ இது ஒரு இந்த மணி மாதிரி தான் ஸோ நாங்கள் மேக்ஸிமம் ஆப்ஷனில் ரெஃபர் பண்ணுறது ஒன்று அடுத்த மணி பண்ணுங்க இல்லாட்டிங்கன்னா இந்த மணி பண்ணுங்கன்னு தான் ரெஃபர் பண்ணுவோம் ஏன்னா அதில் தான் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஃப்யூச்சர் அளவுக்கு இருக்கும் மூமெண்ட் வந்து இப்போ ஃபியூச்சர் ஒரு எயிட்டி பாயிண்ட் போதுன்னா ஆப்ஷன் ஒரு செவன்ட்டி பாயிண்ட் ஆச்சு தான் கிடைக்கும் நமக்கு இதில் பார்த்திங்கனாலும் ஒரு லெவன் ஃபோர் போல் கால் வந்து வந்திருக்கு டூ டுவெண்ட்டி செவனில் டூ டுவெண்ட்டி செவனில் வந்த பை கால் இப்போ தான் வந்து ரைஸ் ஆகி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மேலே ட்ராவல் ஆகி போய் இப்போ த்ரீ தேர்ட்டியில் வந்து ட்ராவல் வந்து போயிருக்கு ஸோ இப்படி தான் அவங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க்கவுட் ஆகும் ஆப்ஷன் கேண்டில்ஸ் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மூவ் பண்ணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவன் ஃபோருக்கு வந்த பைக் கால் அதுக்கப்புறம் டூ டுவெண்ட்டி செவனுக்கு வந்தது நமக்கு வந்து அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே டவுனில் இறங்கிட்டு தான் ஆக்சுவலி வந்து ஏறி இருக்குது அந்த ரைஸ் ஆனது தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு லெவன் டுவெண்ட்டி இப்போ தான் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கேண்டலில் நமக்கு வந்து ரைஸ் ஆச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆப்ஷன்லேயே இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் ஃபியூச்சர் மாதிரியே தான் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு கால்ஸ் கால் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் இது பாத்தீங்கன்னா பியூச்சர் நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு தேர்ட்டி ஃபோர் செவன் ஃபார்ட்டிலாம் தாண்டி எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு வந்து போயிருக்கு இது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது லெவன் த்ரீக்கு ஜென்ரேட் ஆனது இப்போ தான் வந்து டார்கெட்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட் ஆட்டாயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் கொடுக்குற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நிஃப்டியில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை ரீச் அவுட் ஆகுது நிஃப்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் கேண்டில் எடுத்தோன்னா அதில் வெறும் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு தான்